So tuple is a list mariye idhum or data type da. So in the video la tuple na enna with real time example oda paakalam vaanga. So this is the tuple kana definition. Tuple is a collection of homogeneous or heterogeneous data items separated by comma operator and enclosed between parentheses. இப்படினா ஒண்ணும் இல்ல. So tupleன்றது ஒரு collection data type. நமக்கு collectionனா என்னன்னு தெரியும். So ஒரு data typeல multiple dataஸ உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தா அது வந்து collection data type னு சொல்வாங்க. So அதே மாதிரி தான் tuple. ஒரு tupleக்குள்ள multiple values உள்ள போட்டு வச்சிருப்பாங்க. So வந்து அதுதான் tuple. So அந்த உள்ள ஸ்டோர் பண்ற values வந்து homogeneous, அதாவது same data type ஓட values-ஆவும் இருக்கலாம் இல்ல different data types-ஆன values-உம் உள்ள நம்ம ஸ்டோர் பண்ணலாம். அது வந்து heterogeneous-னு சொல்வாங்க. So ஸ்டோர் பண்ணி அது எல்லாத்தையும் comma-வால செப்பரேட் பண்ணிருப்பாங்க. comma-வால செப்பரேட் பண்ணி so parentheses-ஆல அதை என்க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. இதுதான் tuple. So tuple-ஓட syntax பாருங்க. So ஒரு variable-ல ஒரு tuple-ஐ ஸ்டோர் பண்ணிருக்காங்க. ஓகேவா? So உள்ள நிறைய values இருக்கு. அத வந்து comma-வால செப்பரேட் பண்ணி வெளியில வந்து அத parentheses ala close பண்ணிருக்காங்க. So இதுதான் வந்து tuple. ஓகேவா? So tuple ஓட representation என்னன்னு பாத்தீங்கன்னா lower case tuple தான். அப்புறம் வந்து tuple ஓட default representation என்னன்னா empty parentheses. ஓகேவா? Then tuple வந்து indexing க்கு support பண்ணும். So indexing மூலமா வந்து நம்ம tuple குள்ள இருக்க values வந்து access பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா tuple வந்து ஒரு immutable data type. So immutable னா நமக்கு என்னன்னு தெரியும். So நம்ம tuple குள்ள எந்த ஒரு ஆபரேஷனும் perform பண்ண முடியாது. லைக் வந்து tuple குள்ள இன்னொரு வேல்யூவை ஆட் பண்ண முடியாது, ரிமூவ் பண்ண முடியாது, delete பண்ண முடியாது. எதுவுமே நம்மள வந்து tuple குள்ள பண்ண முடியாது. அப்புறம் வந்து tuple ஓட அப்ளிகேஷன் என்னன்னா ஒரு செக்யூர் டேட்டா ட்ரான்ஸ்மிஷன் பண்றதுக்கு தான் வந்து tuple வந்து யூஸ் ஆகுது. சோ லைக் லிஸ்ட்னா பாத்தீங்கன்னா உள்ள நம்ம எதனா மாடிஃபை பண்ணலாம். ஆனா வந்து tuple குள்ள எதுமே மாடிஃபை பண்ண முடியாது. ஒரு லைக் எப்படி நம்ம கிரியேட் பண்றோமோ சோ அதே மாதிரி அந்த டேட்டாவை செக்யூரா சென்ட் பண்றதுக்கு தான் tuple யூஸ் ஆகுது. ஓகே? சோ வாங்க நம்ம இப்போ tupleக்கான ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். லைக் ஃபர்ஸ்ட் வந்து T1 அப்படின்ற ஒரு tuple இருக்கு. அப்புறம் L1 அப்படின்ற ஒரு லிஸ்ட் இருக்கு. ஓகேவா? சோ நான் இப்போ வந்து tuple வந்து இண்டெக்ஸிங் பெர்ஃபார்ம் பண்றேன். t1 of 0. சோ எனக்கு வந்து இப்போ 1 ன்னு ரிட்டர்ன் பண்ணிருக்கு. ஏன்னா சோ 0th பொசிஷன்ல 1 இருக்கு. ஓகே? இப்போ வந்து நான் இண்டெக்ஸிங் பெர்ஃபார்ம் பண்ணி அதோட வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ண ட்ரை பண்றேன். ஓகே? சோ t1 of 0 = 8. So எனக்கு இங்க பாத்தீங்கன்னா எரர் த்ரோ பண்ணிருக்கு. ஏன்னா டப்பிள்ன்றது வந்து ஒரு இம்யூட்டபிள் டேட்டா டைப். சோ அதுக்குள்ள வந்து நம்ம எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் பண்ண முடியாது. அதே வந்து நம்ம லிஸ்ட்ல பண்ணலாம். சோ L1 of 0 = 8. ஓகே, இப்போ நான் L1 க்கு ஆக்சஸ் பண்றேன். சோ இது பாருங்க, இங்க 1 ன்னு இருந்தது இங்க 8 சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே? ஸோ இப்போ டப்பில் வந்து ரெண்டு இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கவுண்ட் ஃபங்க்ஷன் அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் கவுண்ட் ஃபங்க்ஷனை பற்றி பார்க்கலாம் இப்போது. ஸோ நான் இன்னொரு டப்பிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். t2 ஈக்குவல் டு 1, 2, 2, 3, 3. ஸோ இதில் வந்து 2 வந்து நிறைய டைம்ஸ் வந்து இதில் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ வந்து இதை ஃபைன் பண்ணுறதுனா கவுண்ட் மெத்தட் யூஸ் ஆகுது. ஸோ t2 டாட் கவுண்ட் ஆஃப் 2. ஓகே? ஸோ வந்து 4 டைம்ஸ் வந்து இந்த டப்புளுக்குள்ளே வந்து 2 வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ அது வந்து இது இங்கே கரெக்டாக ரிட்டர்ன் பண்ணியிருக்கு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். t2 டாட் index of 5. so 5 ன்றது 15 index position ல இருக்கு. t2 ல 0 1 2 3 4 5. so இது வந்து எந்த வேல்யூ வந்து எந்த பொசிஷன்ல index பொசிஷன்ல இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் சோ இந்த இண்டெக்ஸ் மெத்தட் யூஸ் ஆகுது. சோ தென் இந்த ப்ரோக்ராம்க்கான அவுட்புட் என்னன்றது வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? தென் இந்த பிளேலிஸ்ட்டில் வந்து நாங்கள் பைத்தான் வந்து ஃப்ரம் பேசிக்ஸ் டு அட்வான்ஸ் கான்செப்ட் வந்து நாங்கள் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.